ப்ரோ நீங்கள் நாயவே இப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டிக்கு போகிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சாங்க ப்ரோ. ப்ரோ இதெல்லாம் ஓவர் ப்ரோ, இதெல்லாம் வீடியோ நீங்கள் பார்க்குற நண்பருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பெட்டவே இப்படி பார்த்துக்கிறாருன்னா வார்த்தை என்னென்ன சொல்கிறாரு பாருங்க. சமையல் பண்ணுவார் எங்கள் அண்ணன். ஏன் ப்ரோ? ஆமாம் நல்லா சமையல் பண்ணுவேன், ஆனால் சாப்பிட முடியாது, வாயில் வைக்க முடியாது. ஆஹா, இவன் அவனே தான்ப்பா. ஜோ வாடா, இன்னும் ஷாம்பு இருக்குல்ல, ஷாம்பு போட்டுட்டு அப்புறம் நீ எல்லா பக்கம் சுத்த சரியா? அப்பா ஐயோ, நான் உளுத்திருப்பேன், பாறையாக இருக்குது, திட்டு திட்டா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெற்றிகரமாக, ஐயோ அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெற்றிகரமாக ஜோ குளிச்சுட்டாச்சு. போடா அழகி, ஜோ தூக்கி போகலாமா? தூக்க முடியாது உங்களால். ரொம்ப நாளாக வீடியோ எடுக்கும்போது ஜோ தூக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி நான் ஜோவை தூக்குறேன். கேமராமேன் நீங்கள் சொல்லுங்க, நான் ஜோவை தூக்கணும்னா மாட்டேன். தூக்க மாட்டேங்க, தூக்க மாட்டேன், அப்படி தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா ஜோ என்னோட வீட்டில் பாதி கிலோ இருப்பான்னு நினைக்கிறேன், நானே ஒரு 60 கிலோ இருக்கேன், ஜோ ஒரு 35-40 இருப்பான்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுறேன். என்னோட பார்ட் டைம் ஃப்ரெண்ட்ஷிப்னாலே ஜோ தான். ஃப்ரீயாக இருக்கும்போது நான் ஜோ கூட தான் விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கி கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், திடீர்னு சடனாக பிளான் பண்ணது தான், நானும் கேமராமேன் மிஸ் ஆகும், அப்புறம் ஜோ வீட்டில் இருந்தான். சரி ஓகே, நம்ம கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோவை கூப்பிட்டு வந்தார். ஜோ படுத்துக்கோ, இந்த காஸ்டியூமோட அப்படியே படுத்துக்கிட்டுமா, படுங்க. சரி ஓகே, எப்படி வீட்டுக்கு போய் குளிக்கதான் போகிறீங்க? கருப்பா இருக்கு, பயமா இருக்கு. என்ன கல்ல கருப்பா இருக்குல்ல, கல்லா? ஏய், நம்ம கொஞ்சம் இந்த சைட பண்ணலாம், சூரியன் மாதிரி. சரி நம்மளும் கொஞ்சம் அப்படியே ஜாலியா படுக்கலாம். வீட்டுக்கு போனா சண்டை கட்ட போறாங்க. அப்பா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் இவ்வளோ வேகமாக எழுந்திரிச்சுன்னா உள்ளே வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு படுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே படுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு தான் உள்ளே உட்காந்தேன். உள்ளே 200 ரூபா இருக்கு, உள்ளே நிலஞ்சி போச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். ஐயோ ப்ரோ, இதை பாருங்க, நினஞ்சிருச்சு அப்படி கொஞ்சம் பாதி இது நினஞ்சிருச்சு. இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் வெயில் அடிக்குது, காஞ்சிடுவோம், அந்த சைடு கல்லு வச்சா காஞ்சிடும். நாங்களும் மெயின் மருந்து அப்படியே குளிக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கியிருந்தா இந்த அவ்வளோதான், இந்த 200 ரூபா அப்படியே போயிருக்கோம் டாட்டா காமிச்சிட்டு. சரி ஓகே, நல்ல வேலை அங்கே போயிட்டு நான் ஏன் காய் வச்சுட்டு வரேன் நண்பர்களே. சேட்டை பிடிச்ச பையன் சார். A few moments later. போயிட்டு நம்ம 200 ரூபாய் கொண்டு போயிட்டு கல்லில் காய வச்சுட்டு வந்துட்டேன், இப்போவாது கொஞ்சம் படுக்கலாம், 5 நேரம் நிம்மதியாக இருக்க முடியுதா? அவ்வளோதான், அவ்வா டேய் டேய் டேய், உன்னை ஊரா என்ன
ஜோ அங்க பாரு நண்பர்கள் அங்க பாரு மேல சிட்டுக்குருவி எல்லாம் போகுது பார்த்துட்டு இருக்கிறான். முன்னால எல்லாம் ஒண்ணு பிடிக்க முடியாது, போய் பிடிச்சிட்டு வரையா. சிட்டுக்குருவி பிடிச்சு போடுது. ஜோ அங்கெல்லாம் ஆளண்டா, அதெல்லாம் அதுக்கு நீச்சல் அடிக்க தெரியும். சிட்டுக்குருவி துரத்துறேன் பாரு. அங்க பாருங்க, அங்க அது அங்க போயிருச்சது. இங்க புரிச்சா நல்லா வித்த காட்டுறான் ஜோ. ஜோ உன்னை ஒரு நாள் நீ சுத்தினாலும் சிட்டுக்குருவி பிடிக்க முடியாது. மேலே புறா, மேலே வி ஷேப்ல போயிட்டு இருக்கு பாருங்க. அந்த புறாவை என்னது, அது புறா கிடையாது, அது வேடந்தாங்கல் போயிட்டு இருக்கு. வேடந்தாங்கல் போகுதாமா ஜோ? இங்கடா ஜோ, போய் வழி சொல்லிட்டா போய். டேய் ஜோ, போய் வழி அனுப்பிட்டு வா போ. டேய் அங்க மேலே வி ஷேப்ல போயிட்டு இருக்குது பாருங்க பறவை எல்லாம், அதை போய் வழி அனுப்பிட்டு வா ஜோ. போ போதும் நினைக்கிறேன். சரி, என்னதான் பண்ணுறோன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ்மெண்ட் ஆகிக்கணும். அப்படியே ஜாலி படுக்கலாம் கொஞ்ச நேரம். வந்துட்டான் பாரு பைரவ வந்துட்டான்டா. நான் உட்காந்தா மட்டும் வந்துடுறது ஏண்டாலக்கா. பிடிச்சே இல்லையா காது பாரு நடப்பாயிடுச்சு. ஏ விருமாண்டி, ஓடுறா டேய் வா. உன்னால துரத்த முடியாது ஜோ, வா. ஏன் எனர்ஜி வேஸ்ட் பண்றீங்களா ஜோ? வாடா. பறவை பார்த்தா மட்டும் ஏன்டா இப்படி போதுன்னு தெரியல. ஏய் தலை வலிக்குதுடா. டேய் ஜோ இங்க வா ஜோ. ஓகே, அதுக்கு ஒரு ஆர்வம், அதை பிடிச்சி சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஆனால் அது வந்துட்டு முடியாத காரியம். ஜோ இங்க வா, இங்க வாடா அழகி, இங்க வா. டேய் அழகி இங்க வா ஜோ, வா வாடி வாடி. ஏய் லிப் லாக் பண்ணிருச்சு. இதோ எனக்கு முத்தம் கொடுக்குறா. நீ மட்டும் தான் எனக்கு முத்தம் கொடுப்பியா? நானும் கொடுக்குறேன். சரி ஓகே, நான் உங்களை தான் கிளிக்லாம். புரியுது புரியல. இங்க வா ஜோ, வா வா. சாப்பாடுலாம் இதுக்கே போயிடும் போல, எனர்ஜி போயிடுச்சு. இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் டயர்டாயிட்டேன். ஜோ விட்டா சுற்றிட்டே தான் இருப்பான். நம்மளால முடியாது ஜோ, வச்சு மேக்க முடியாது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் செஞ்சுருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் நண்பர்களே.